கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனம். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார் என்றால், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இந்த சிறியரில் மிகவும் சிறியர், சாதாரண சிறியர் இல்லை, மிகவும் சிறியர், சிறியவனாகிய ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பிரியமான சகோதரனை, சகோதரி, ஒரு சிறியவனுக்கு, மிக சிறியவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அது நல்லதாக இருக்கட்டும் அல்லது கெட்டதாக இருக்கட்டும், அது நன்மையாக இருக்கட்டும் அல்லது தீமையாக இருக்கட்டும், எனக்கே செய்தீர்கள். ஆகவே பிரியமான சகோதரனை, சகோதரி, நீங்கள் மற்றவர்களுக்கு, சிறுவனுக்கு, மற்ற மனிதர்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை நீங்கள் ஆண்டவருக்கே செய்கிறீர்கள். மற்ற மனிதர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த நன்மையானாலும் அது ஆண்டவர் அவருக்கு செய்ததாகவே எடுத்துக்கொள்கிறார். அதே போல நீங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பீர்கள் என்றால், மற்றவர்களுக்கு துன்பம் கொடுப்பவராக இருப்பீர்கள் என்றால், மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், மற்றவர்களை நீங்கள் வஞ்சிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், ஒருவேளை மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மனிதர்களாக, ஒரு மனிதனாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்றால், ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் எதை செய்தாலும் அதை எனக்கே செய்கிறீர்கள் என்பதாக கூறுகிறார். நாம் ஒருவரை வேதனைப்படுத்தினால், மற்றவருக்கு துன்பம் கொடுத்தால், பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதை நாம் அவர்களுக்கல்ல நம்முடைய ஆண்டவருக்கே செய்கிறோம். இதைத்தான் வேதம் கூறுகிறது பிரியமானவர்களே. அதோடு மாத்திரமல்ல, இந்த சிறியர்கள் நீங்கள் எதை செய்தீர்களோ, ஒருவேளை அவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள். நூறத்தினாய் அதை நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்பதாக சொல்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினாலே யாராவது ஒருத்தருக்கு நாம் எதை கொடுக்கிறோமோ நூறத்தினையாய் நான் அதை உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்கிறார். வேதம் கூறுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அதை அவர் நூறத்தினையாய் திரும்ப கொடுப்பார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே மற்ற மக்களுக்கு, சாதாரண சிறுவர்களுக்கு கூட நீங்கள் எதை செய்கிறீர்கள், நன்மை செய்கிறீர்களா அல்லது தீமை செய்கிறீர்களா, நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் அதை ஆண்டவருக்கே செய்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். நம்மை பாதுகாத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார், ஆதரித்திருக்கிறார், அன்பு செலுத்தியிருக்கிறார், அதிசயமாய் நடத்துகிறார். நமக்கு வந்த துன்பம், துக்கம், தொல்லை, பிரச்சனை, பாரங்கள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலும் தேவர் நம்மோடு கூடியிருந்து ஆண்டவர் நம்முடைய கரம் பிடித்து நம்மை வழிநடத்தி சென்று இருக்கிறார். இத்தனை வருடங்களாக நம்மை காப்பாற்றியிருக்கிறார். பிரியமான சகோதரனை, சகோதரியே, ஆண்டவர் இத்தனை நன்மை செய்து அவருக்கு நாம் என்ன செய்யப்போகிறோம்? பிரியமானவர்களே, நாம் அவருக்கு நாம் என்ன கைமாறு செய்யப்போகிறோம்? அவருக்கு நேரடியாக கொண்டு போய் ஆண்டவரே காணிக்க வச்சுக்கோங்க, ஆண்டவரே அரிசி வச்சுக்கோங்க, ஆண்டவரே துணி வச்சுங்க நாம் கொடுக்கவே முடியாது. ஆண்டவர் என்ன கூறுகிறார்? நாமத்தினாலே இந்த சிறியரில், மிக சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய். பிரியமான என் சகோதரனை, சகோதரியே, நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டுமென்றால், ஆண்டவருக்கு நீதி கொடுக்க வேண்டுமென்றால், நீ ஏழைகளுக்கு கொடு. ஆண்டவருடைய நாமத்தினாலே கஷ்டப்படுவர்களுக்கு உதவி செய்.
என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இங்கே வேதத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். பிரியமானவர்களே, நாம் இதை செய்யும்போது, இவைகளெல்லாம் செய்யும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், நுரத்தினியாய் ஆசீர்வதிப்பார். திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் கூறுகிறார், பசியாயிருக்கிற ஒரு மனிதனுக்கு நாம் ஆகாரம் கொடுக்கும்போது அதை நாம் அந்த மனிதனுக்கல்ல, ஆண்டவருக்கு தான் நாம் கொடுக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் என்று அவர் ஒரு நாளிலே சொல்லுவார். தாகமாயிருந்தேன் எனக்கு தண்ணீர், ஆண்டவரே நீர் தாகம் எப்போ தாகமாக இருந்தீர், நான் எப்போ தண்ணி கொடுத்தேன். ஒரு மனிதன் தாகமாய் தாகத்தில் போய் கொண்டு இருக்கும்போது இங்கே வாப்பா தண்ணி குடிப்பா, என்ன சந்தோஷம். ஆண்டவர் சொல்லுவார், நான் பிச்சைக்கார ரூபத்தில் வந்தேன்ப்பா, எனக்கு நல்ல சாப்பாடு நீ போட்ட, அதனால் நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணேன், உனக்கு நல்ல உத்தியோகம் கிடைச்சிது, நல்ல மனைவி கிடைச்சிது, நல்ல குடும்பம் கிடைச்சது, அது ஏன் ஆசீர்வாதம்னு சொல்லுவார் ஆண்டவர். ஆகவே மனிதர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, பசியாயிர்களுக்கு, நமக்கு வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு, வியாதியாக இருக்கிறவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் உதவியும் பிரியமான சகோதர சகோதரி, நாம் அவர்களுக்கல்ல ஆண்டவருக்கே செய்தோம், ஆண்டவருக்கே செய்தோம். பிரியமான என் சகோதரனே, சகோதரிய, கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக இங்கே பக்கத்தில் உள்ள மெடிக்கல் காலேஜில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 50 மாணவர்கள், எல்லாம் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க, மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடியவங்க, அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? 50 பேர் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஃபுட் பாக்கெட்ஸ், அவர்களே சமையல்காரர்களை தருவித்து ஒரு 300 ஃபுட் பாக்கெட் செய்தார்கள். செய்து அவர்களாகவே அதை பேக் செய்து அவர்களாகவே தங்களுடைய மோட்டார் சைக்கிளில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீதியிலும் போனார்கள், ஒவ்வொரு வீதி வீதியாக போனார்கள். அங்கே போகும்போது, அங்கே ஒவ்வொரு வீதி வீதியாக போகும்போது, அங்கே எங்கெங்கெல்லாம் ஆகாரம் இல்லாமல் அங்கே ஏழைகள் இருந்தார்களோ எல்லாருக்கும் கொடுத்தார்கள். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்களை ஆசீர்வதித்து மனதார வாழ்த்தி அதை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு என்ன வந்தது, என்ன வந்தது, தங்களுடைய தங்களுடைய செலவுக்கு அப்பா அம்மா அனுப்புகிற பணத்தில் அவர்கள் இவ்விதமாக உணவு தயாரித்து கஷ்டப்படுகள் கொடுக்கணும், என்ன வந்தது? அவர்களுக்கு ஒரு பாரம், மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த பாரம் கடவுளால் கொடுக்கப்பட்ட பாரம், மன பாரம். அவ்விதமாக பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நான் உங்களை பார்த்து கூறுவது என்ன, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுக்கிறீர்கள், எத்தனை பேருக்கு நீங்கள் துணிமணி கொடுக்கிறீர்கள், கஷ்டப்படுகிற எத்தனை பேருக்கு நீங்கள் ஆறுதலான வார்த்தை சொல்கிறீர்கள், உங்கள் சம்பளத்தில் எத்தனை பேருக்கு நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிறீர்கள். ஒருவர் சொல்கிறார், எனக்கு நேரம் இல்லைங்க, ஆனால் நான் காசு கொடுக்குறேன், ஆனால் எனக்கு நேரம் இல்லை, கிட்டத்தட்ட 10%, அதுக்கு மேலே கூட கொடுக்குறேன், நான் நேராக கொண்டு போய் பாஸ்ட்கிட்ட கொடுத்துட்றேன், அது என் கடமை தீர்ந்தது, அதோட எனக்கு வேறு நேரம் இல்லைன்னு சொன்னார். நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்கு கொடுக்கறது தான், பாஸ்ட்கிட்ட சொல்லி மற்றவர்களுக்கு கொடுக்கறது அதுவும் ஒரு வழி தான். ஆனால் அதே சமயத்தில் எந்த ஊழியக்காரன் நான் தப்பாக சொல்லலை, அதே சமயத்தில் பைபிளும் சொல்லுது, நீ அங்கே காணிக்க பீடத்தில் வந்து நீ வந்து காணிக்க வச்சுட்டு அதை பற்றி நீ கணக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுது. நாம் வந்து கடவுளுக்கு கொடுத்துட்டு அது நீ ஒழுங்காக செஞ்சேன்னு கேட்கக்கூடாது,
அது நம்ம வேலை இல்லை. அவர் கொடுத்தாருனா அவருக்கு ஆசீர்வாதம், அவர் கொடுக்கலனா அவருக்கும் கடவுளுக்கும் உள்ள இது அது ஒரு விதத்தில் இருக்குது. அதை விட நான் ஒரு ஆலோசனை என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை மற்றபடி வேறு செலவுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் கொடுங்கள், அது கொடுக்கத்தான் வேணும், அதுலேயே உங்களுக்கு ஆசீர்வாதம். அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் சொந்த கையினால் உங்களுடைய சொந்த நேரம் கிடைக்கும்போது நீங்கள் நேரடியாக சென்று ஏழை மக்களுக்கு சாப்பாடு இல்லாதவருக்கு சாப்பாடும், துணிமணி இல்லாத துணிமணியும், வியாதியப்பட்டவர்களுக்கு மருந்து மாத்திரையும் நீங்கள் அவ்விதமாக நீங்கள் நேரடியாக செய்யும்போது அவர்கள் உங்களை மனதார வாழ்த்தும் போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சாகும்போது அதுதான் உங்கள் கூட வரும், சாகும்போது அது அதுதான் உங்கள் கூட வரும். நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ஹைஸ்கூலில் எழுதின பிற்பாடு ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருந்தேன். ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருந்த போது நிச்சயமாக தெரியும் நான் ஃபெயில் தான், நிச்சயமாக நான் ஃபெயில் ஆவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு நான் அந்த மாதிரி ஓரளவுக்கு தான் எழுதுனேன் ஒழிய, எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு தான் விடைகள் எழுதுனேன் ஒழிய ஆன்சரில் ஆன்சர் பேப்பரில் எனக்கு நம்பிக்கையே இல்லை, நிச்சயமாக நான் ஃபெயில் தான். எங்கள் வீட்லேயும் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் படிக்கிறது இல்லை, அங்கே போகிறது இங்கே போகிறது, ஊர் சுத்த வேண்டியது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக வேண்டியது, இதே வேலை. எங்கள் வாத்தியார் ஹைஸ்கூல் டீச்சர்ஸ் கூட சொன்னாங்க, இவன் டெஃபினட்டாக பாஸ் பண்ண மாட்டான். அவள் ஒரு ஆசிரியர் என்னை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கா பாஸ் பண்ணுவேன், நீ எஸ்எஸ்எல்சி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஆச்சே பாஸ் பண்ண. நான் சொன்னேன், பாஸ் பண்ணுனா அது ஆண்டவருடைய கிருபு தான், நான் மற்றபடி நான் ஒன்றும் நல்லா பரீட்சை எழுதலை அப்படி தான் நான் சொன்னேன் பிரியமானவரில். அப்படி விதமாக நான் ரிசல்ட் எழுத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கும்போது நான் ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தேன். நடந்து சென்று கொண்டிருக்கும்போது அங்கே ரோட்டின் ஓரத்தில் ஒரு பணப்பை இருந்தது. அந்த ஒரு பழைய பாட்டிமார்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பணம் பெய்யாது, அதை அங்கே இடுப்பில் வைத்திருப்பார்கள், அதில் பல அடுக்குகள் இருக்கும், அதில் பணம் வைத்திருப்பார்கள், அது கீழே கிடக்கும். அதை நான் எடுத்து பார்த்தேன், அதில் நல்ல பணம் இருந்துச்சு. உடனே எனக்கு என்ன தோன்றியது என்றால், பாவம் யாரோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம், எப்படி கஷ்டப்பட்டாங்களோ, பாவம் தெரியாமல் இங்கே விழுந்துருச்சு, அதை வந்து நாம் அது யாருன்னு தெரிஞ்சால் கொண்டு போய் கொடுத்துடலாம், யாருன்னு தெரியாதே, சுற்றுமுற்றும் எங்கேயுமே ஆட்கள் இல்லை என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டு யாருடைய பணமாக இருக்கும், எப்படி கொண்டு போய் அவர்களிடத்தில் சேர்க்கலாம் என்று சொல்லி யோசனை பண்ணி கொண்டே நான் சென்று கொண்டிருந்தேன். ரோட்டில் சென்று கொண்டிருக்கும்போது தூரமாக ஒரு வயதான அம்மா, ஐயோ நான் என்ன செய்வேன், ஐயோ நான் என்ன செய்வேன்னு அழுது கொண்டே அப்படின்னு. நிச்சயமாக இந்த அம்மாவுடைய பையாத்தான் இருக்கும்ட்டு உடனே அந்த அம்மா, நில்லுமா நில்லுமா நில்லுமா, என்ன விஷயம், ஐயோ என் பணப்பை எங்கேயோ விழுந்துருச்சுங்க, என் பணப்பை எங்கேயோ விழுந்துருச்சு. நான் உடனே எடுத்து இதான், ஐயோ இதுதான் இதுதான் இதுதான், எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த அம்மா அழுகுது, இவ்வளோ நாளாக வேதனை கண்ணீர் விட்டுட்டு வந்தது, அந்த பணப்பை பார்த்தோன்னா ஆனந்த கண்ணீர் விட ஆரம்பிச்சிருச்சு. அதோடு மாத்திரமில்லை பிரியமானவர்களே, அந்த வயதான தாய் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. என்ன ஆசீர்வாதம்னா, நீ நல்லா இருப்ப, நீ மகராசனாக இருப்ப, நீ வாழ்நாளெல்லாம் நீ நல்லா இருப்ப, அந்த தெய்வம் உன்னை அளவில்லாமல் ஆசீர்வாதம் பண்ணுவார், நீ எடுத்த முயற்சி எல்லாமே உனக்கு சக்ஸஸ் ஆகும். அப்படி ஒரு மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வாழ்த்து எனக்கு சொல்லிட்டு அந்த அம்மா போனாங்க. பிரியமானவர்களே, என்ன நடந்தது தெரியுமா, அடுத்த நாள் ரிசல்ட், எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் வருது, அதில் பார்த்தா என் நம்பர் இருக்குது, பாஸ் பண்ணிட்டேன். என்னால் நம்பவே முடியல. என் சகோதரர் பார்த்து சொன்னார், எப்பா இது உன் நம்பர் தானே, இது ஏன்? பிரியமானவர்களே, கடவுள் என்ன ஆசீர்வாதம், அங்கே பள்ளிக்கூடம் போனால் நீ தானேப்பா ஃபஸ்ட்டு மார்க்கு, ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கியிருக்கிற, இத்தனை பேர் எல்லாம் இத்தனை ஆஃப் இயர்லாம் நல்ல மார்க் வாங்கினவங்கலாம் உனக்கு கீழே தான் வாங்க, நீ தான் என் ஃபஸ்ட்டு மார்க், எப்படி வாங்கினேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, எல்லாமே ஆண்டவருடைய சித்தம் தான் என்பதை நான் சொன்னேன். பிரியமானவர்களே, இது ஒரு சாட்சியாக சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, கஷ்டப்படுறவங்க
ஏழைகள். பிரியமானவர்களே, உங்களால் ஆன உதவி நீங்கள் செய்யும்போது அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரும். நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் கொண்டு போக போகிறதில்லை. ஒருத்தர் என்ன சொன்னார்னா, நான் சேர்த்து வச்சுருக்கிற பணத்தை எல்லாம் என் பையன் எடுத்து அவன் மச்சனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி யாராவது எதனாச்சும் எடுத்து பண்ணிவிடுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிரியமணர்களே, எல்லாம் நீங்கள் பணம் சேருங்க, நல்லது, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும், பணம் தேவை, எல்லாம் ஓகே. ஆனால் உங்களால் ஆன உதவி நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யணும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், கட்டளை கொடுத்துருக்கிறார், இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கார். ஆகவே பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் என்ன கூறுகிறார் என்றால், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்தால் அதை எனக்கே செய்தீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் நீங்கள் எனக்கே செய்தீர்கள். அதற்கான நூறத்தனையான ஆசீர்வாதம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே. என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நீ என்ன செய்ய போகிறாய்? நீ எல்லா சம்பாதிக்க எல்லா பணத்தையும் உனக்கே வைத்துக் கொள்கிறாயா? அல்லது ஆண்டவருடைய நாமத்தினாலே நீ ஆண்டவருடைய கட்டளையின் பிரகாரம் ஏழைகளுக்கு ஆண்டவருடைய நாமத்தினால் நீ கொடுக்க போகிறாயா? அதன் மூலம்தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். அதன் மூலமாக ஆண்டவர் உன்னை நூறத்தினையாய் ஆசீர்வதிப்பார். எத்தனை மக்களுடைய நல் ஆசீர்வாதங்களை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகளை நீ பெற்றிருக்கிறாய்? எத்தனை பேருடைய வாழ்த்துகளை நீ பெற்றிருக்கிறாய்? இந்த கொரோனா காலங்களில் நாங்கள் போய் வீடு வீடாக சொந்த பணத்தில் என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சன்ஸ் டாட்டர்ஸ் எல்லாம் கொடுத்த பணத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் அரிசி, பருப்பு, மற்ற எண்ணெய், அந்த காரியங்களெல்லாம் நாங்கள் வீடு வீடாக கொண்டு ஒரு சில இடங்களில் நான் கொடுத்தோம். அவங்க என்ன சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ வாழ்த்துக்கள் எங்களுக்கு மனதார ஏழைகள். பிரியம், இந்த நாளிலே உனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் நீ சம்பாதிச்சு வச்சுருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இடமே இல்லாத அளவுக்கு நான் ஆசீர்வாதம் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் இத்தனை வருஷங்களில். பிரியமான சகோதரன், சகோதரி, இந்த நாளிலே ஆண்டவருடைய கட்டளை நீ ஏற்றுக்கொண்டு இந்த சகோதரர்கள் ஒரு சிறுவனுக்கு நீ செய்யக்கூடியதன் மூலமாக, மற்ற மக்களுக்கு செய்யக்கூடிய ஆசீர்வாதங்களின் மூலமாக, உதவிகளின் மூலமாக நீ பெரிய ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே உனக்கு கிருபை செய்வாராக. ஆமே. ஜெபம் செய்வோமாக. கிருபையில் ஆண்டவரே, அருமையான நாளுக்காக, நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரீர் நல்லவர், அதிசயமானவர், இரக்கமுள்ளவர், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரமதகப்பனே, இந்த சிறியரில், மிக சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னீர். ஒரு இந்த சிறியவனுக்கு நீங்கள் கொடுக்கிற ஒரு கலசம் தண்ணீருக்குரிய பலனை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த சுகத்தினாலே, பலத்தினாலே, வேலையினாலே, எங்களுக்கு கொடுத்த வருமானத்திலே நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கும், ஆண்டவரே குழந்தைகளுக்கும், ஆண்டவரே பிரயாணத்திலே செல்லக்கூடிய மக்களுக்கும், ஆண்டவரே வியாதியஸ்தர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய பணத்தினாலே நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். அதன் மூலம் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தார். எங்கள் குடும்பம், குழந்தைகளுக்கு, வேறு குழந்தைகளுக்கு இதன் மூலம் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய அன்பை, உம்முடைய சிலுவையின் அன்பை நாங்கள் எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே நாங்கள் காட்டாக, எடுத்து காட்டாக செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும், உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதி. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவர்கள் தங்களுடைய ஆண்டவரே தங்களுடைய வருமானத்திலே உள்ள பணத்தினாலே மக்களுக்கு அவர்கள் உதவி செய்ய, உம்முடைய அன்பை அதன் மூலம் அவர்களுக்கு செலுத்த உதவி செய்ய. இவை எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தர், எங்கள் மீட்பருமாகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென்.